ஐபிஎல் ஏலத்தில் சிஎஸ்கே அணி எடுத்த சில முடிவுகள் பெரிய ஒரு சர்ச்சையாக இருந்துக்கிட்டு இருக்குதா சொல்லணும். சென்னையில் 2021 ஐபிஎலுக்கான மினி ஏலம் நடத்தப்பட்டது. 8 அணி உரிமையாளர்களும் சென்னையில் நேற்று வந்திருந்தாங்க தான் சொல்லணும். சுமார் 292 பிளேயரை ஏலத்தில் விட்டாங்க. இதில் சிஎஸ்கே அணி சில நல்ல முடிவுகளும் எடுத்திருக்காங்க, சில கெட்ட முடிவுகளும் எடுத்திருக்காங்க. இந்த ஏலம் சுமார் 5 மணி நேரம் நடத்தப்பட்டுச்சுன்னு தான் சொல்லணும். நல்ல முடிவுனா மொயின் அலி எடுத்தது தான். சுமார் 7 கோடி கொடுத்து மொயின் அலி எடுத்திருக்காங்க. வெரி குட் ஆல்ரவுண்டர் தான் சொல்ல முடியும். அதே போல் தமிழக அணி ஓப்பனிங் வீரர் ஹரி நிஷாந்த், இவரை வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. அது ரொம்பவுமே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். மிக மோசமான ஒரு விஷயம் என்னென்னா, கே கௌதமை 9 கோடியே 25 லட்சத்துக்கு எடுத்தது மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். சரியா, அது கர்நாடக வீரர், அவர் ஒரு திறமை வாய்ந்த வீரர் தான், பட் குறை சொல்ல முடியாது. அதாவது சிஎஸ்கேட்ட இருந்ததே மொத்தம் 19 கோடி தான். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மொயின் அலி மற்றும் கௌதம் இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து செலவிடப்பட்ட தொகை மட்டும் 16 கோடி, மீதி வந்து பார்த்திங்கன்னா 3 கோடி. இதில் ஒரு சில முக்கியமான பிளேயர்ஸை சிஎஸ்கேவால் எடுக்க முடியலன்னு தான் சொல்லணும். சரியா, சிஎஸ்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மினி ஏலத்தில் ஒரு சில வீரர்களை மட்டும்தான் குறிப்பிட்டு ஏலத்துக்கு வந்திருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். மேக்ஸ்வெல்லுக்கு 14 கோடி வரைக்கும் போனாங்க, பட் பேக் அடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, ரைட்டு. ஆனால் இவங்க என்னென்ன முக்கியமான பிளேயர்ஸை மிஸ் பண்ணாங்க, தமிழக வீரரை யாராக மிஸ் பண்ணாங்கன்னு சொல்லி அதையும் பார்த்துருவோம். தமிழக வீரர் ஷாருக்கான சிஎஸ்கே மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். வெரி குட் அத்திரட்டி ஆக்ஷன் மன்னன் தான் சொல்லணும். மேட்சை திருப்பியே விட்டுருவார், ரிசர்வ் பண்ணிட்டு. இந்த பிக் ஹிட்டர் வரிசையில் ஷாருக் கான் இடம் பிடிச்சிருக்காரு. இவங்கள சிஎஸ்கே மிஸ் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, முக்கியமாக தமிழக வீரர்களுக்கு சிஎஸ்கே கையை தூக்கவே இல்லை அப்படி தான் சொல்லணும். பட் பரவாயில்ல, புஜாராவை எடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் என ரசிகர்கள் கண்டிப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டெஸ்ட் பிளேயர் எப்பட்றா T20 விளையாட முடியும்னு சொல்லி பல பேரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கிரிக்கெட் அபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் முதல்ல இன்டர்நேஷ்னல் மேட்சுக்கே வர முடியுங்கிறது ஒரு முக்கியமான கருத்தை நான் பதிவு செஞ்சுக்கிறேன். அவர்கிட்ட எல்லா அபிலிட்டியுமே இருக்குது, அவரால் சாதிக்க முடியும். நீங்களே பாருங்கள், பிசுறு தட்ட போகிறார். சரியா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் கொடுத்துருங்க, ஒரு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி கமெண்ட்ஸில் மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.